வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் பெஸ்டின் மதிய நேரத்திலான செய்தி அறிக்கைகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியநேசர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியா லிந்துளி பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில். புத்தளம் பகுதியில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிப்பு. ஈரான் மற்றும் ஈராக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200 உயர்வு. நீதிமன்ற உத்தரவை மீற ஹம்பாந்தோட்டையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர, மேல்மாகாண சபை உறுப்பினர் உபாலி கொடிக்கார உள்ளிட்ட 31 பேருக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை ஹம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தலா 500,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பகுதியில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சலால் நேற்றைய தினத்திற்குள் மாத்திரம் 45 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் நகுலநாதன் குறிப்பிட்டுள்ளார். 145 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நால்வர் உயிரிழந்ததாகவும் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளிகளை பொறுத்தவரையில் ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரையும் 1 மாதத்துக்கு 50 கேஸ் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணினது. ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 394 டெங்கு கேசஸும், ஜூலை 278, ஆகஸ்ட் 188, செப்டம்பரில் 394 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதம் இந்த 10 நாளைக்குள்ள 150 கேசஸ் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியும் இருக்குது ட்ரீட் பண்ணுறதுக்கு. மெயினாக இந்த வருஷத்தில் எங்களுக்கு 4 டெங்கு டெத் இருந்தது. அதுக்கு காரணம் லேட்டாக வந்து அட்மிட் பண்ணுறபடியாக தான். காய்ச்சல் என்று தெரிஞ்ச உடனே முதல் வேலையாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இங்கே பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய வசதிகள் எல்லாம் இருக்குது. பருவமழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்துள்ளார். டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். நுவரெலியா லிந்துளி பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இடமாற்றம் வழங்கப்பட்ட 2 தாதியர்கள் தொடர்ந்தும் குறித்த வைத்தியசாலையிலேயே கடமையாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. பணிப்பகிஷ்கரிப்பு காரணமாக தாம் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்குவதாக நோயாளர்கள் தெரிவிக்கின்றனர். வந்து வேற அரசு ஓட்டு போடுறோம், வந்து நாங்க போட்டு 3-4 நாளா இருந்தோம். இன்னைக்கு இந்த இன்னைக்கு பாவசில மருந்து வாங்க சொல்லி துண்டு கொடுக்குறாங்க. நாங்க தள்ளி இருந்தா தான் வாங்க, இல்லாட்டி என்ன செய்யுது சொல்லுங்க. அவங்க போட்டு வேலை இல்லையா, வாந்தி வைத்தாதீங்க, 10 மைல் அங்க சுத்தாங்க வாரோம். இங்க வந்தோடனே ஆஸ்பத்திரியில மருந்து இல்லைங்கிறாங்க, டாக்டர் மாதிரி இல்லைங்கிறாங்க. நாங்க எங்க போறது, 100 ரூபாய்க்கு போக இல்லாது, எங்கள்கிட்ட காசு இல்ல. நாங்க 10 மைல் வேலையை விட்டுட்டு தாங்க நாங்க புள்ளி இங்க ஆஸ்பத்திரி நம்பித்தான் வாரோம். டாக்டர் மாதிரி யாருமே இல்ல, மிஸ்ஸு மாதிரி சொல்றாங்க மருந்து இல்ல, டாக்டர் இல்ல அப்படின்னு. இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள தாதியர்கள் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தமக்கு இடமாற்றம் வழங்குமாறும் வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லிந்துளை பிரதேச வைத்தியசாலை 4 வைத்தியர்களும் 5 தாதியர்களும் கடமையாற்றுவதுடன் 10 சிற்றூழியர்களும் பணிபுரிகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். கொஸ்கோடு பகுதியில் கடந்த தினத்தில் 4 பேர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த ஒருவரின் மனைவியால் சந்தேக நபர் அடையாளம் காண்பிக்கப்பட்டதை அடுத்து அவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் கொஸ்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்று பலபீட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 29 அதிகாலை கொஸ்கோட, யுதபீட்டிய, குர்துகம்பீட்டிய மற்றும் மெனிகம்மானிய ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்த 4 பேர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 4 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஊவா பரணகம்ப பிரதேச செயலாளரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை முதல் ஊவா பரணகம்ப பிரதேச செயலகத்தின் அரசு ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி பகிஷ்கரிப்புடன் பிரதேச செயலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. பிரதேச செயலாளரின் உடனடி இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு சேவையை செய்ய சரியான முறையில செய்ய போயிட்டு பிரதேச செயலாளருக்கு இடமாற்றம், அதுவும் சட்டப்படி இல்லாத இடமாற்றம் கொடுத்திருக்காங்க. சரியா, அந்த சட்டப்படி இடமாற்றத்தை நிறுத்த சொல்லி நாங்க இங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் உள்ள மதுபான சாலையை மூடுமாறு கூறி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆரியம்பதி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆரியம்பதியில் உள்ள சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பார்த்தா எங்க பார்த்தாலும் மதுபான சாலைகளா தான் இருக்குது. மதுபான சாலைகளால நிறைய சமூக சீர்கேடுகள் நடக்குது. அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ இதை பார்க்கறது மிக குறைவா இருக்குது. இன்னைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறுமை முதலாவது இடத்துல இருக்கிறது காரணம் வந்து இந்த மதுபான சாலைகளால தான் இந்த வறுமை முதலாவது கட்டத்தில் இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இளைஞர்களாகிய எங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மதுவை ஒழிப்பதற்காக நாங்கள் முன்னின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் அதுதான். குறிப்பாக தற்கொலைகளும் விபத்துகளுக்கும் காரணமான இந்த மது வறுமை எங்களுடைய நாட்டை சீரழிக்கின்ற, விசேஷமாக மட்டக்களப்பிலே எங்களுடைய வறுமைக்கு காரணமாக இருக்கின்ற இந்த மதுவை நாங்கள் ஒழிப்பதற்காக இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆரியம்பதி மண்முனை பெற்று பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் மார்க்ஸ் நேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித் மோகன்லாகமவை சந்தித்தார். இந்த சந்திப்பு ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தின் யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்தி, தேசிய நல்லிணக்க விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. வெண்ணப்பூ பகுதியில் பொல்லால் அடித்து கணவனை கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வெண்ணப்புவ கன்கோட பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். மதுபூதியில் வீட்டுக்கு வந்த கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தாக்கமே இந்த கொலைக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து குறித்த பெண் வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாரவில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சு திறமையை வெளிப்படுத்த எதிர்பார்ப்பதாக இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளரான ரமேஷ் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 3 டெஸ்ட் 3 சர்வதேச 1 நாள் மற்றும் 3 சர்வதேச 20 போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக இலங்கை அணி இந்தியாவுக்கு சென்றுள்ளது. 15 பேர் கொண்ட இலங்கை குழாமை தினேஷ் சாந்திமால் வழிநடத்துகிறார். பாதை காரணமாக பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட முன்னாள் அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 15 பேர் கொண்ட இலங்கை குழாத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பிரகாசித்த தனஞ்சய் டி சில்வா மற்றும் தசுன் சானக் ஆகியோர் இந்த தொடரில் இணைக்கப்பட்டுள்ளனர். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. டெஸ்ட் தொடரில் மிகச்சிறந்த வகுப்பந்து வீச்சு திறமை வெளிப்படுத்த எதிர்பார்ப்பதாக இலங்கை அணியின் வகுப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளரான ரமேஷ் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று நிறைவுக்கு வந்த பயிற்சி போட்டியிலிருந்து அதிக அனுபவங்களை பெற்றதாக இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரரான திமுத் கருணரத்ன தெரிவித்தார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். உண்மையில் இந்தியாவுக்கு எதிரான பயிற்சி போட்டியில் சிறப்பாக செயல்பட்டோம். அஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் ரங்கநாயகன் ஆகியோர் இந்த பயிற்சி போட்டியில் விளையாடியமையானது எமக்கு அதிக நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களது அனுபவம் அணிக்கான பலமாக அமைந்துள்ளது. இந்த அனுபவத்தை கொண்டு டெஸ்ட் தொடரை மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம்.